எல்லாருக்கும் வணக்கம். ஃபஸ்ட்டு வந்து நான் நிறைய உங்ககிட்டலாம் பேசிட்டேன், பட் இருந்தாலும் ஒரு ரெண்டு வார்த்தையும் மாதிரி பேசுகிறேன். லைவான படங்கள் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி எனக்கு ஒரு முத்திரை இருக்குது. பட் இந்த படத்தில் வந்து கமர்ஷியலாக பண்ணுறதுக்கும் வாய்ப்பு கொடுத்தேன். டைரக்டரும் சரி, ப்ரொடியூசரும் சரி, எங்களோட ஹீரோ அவரும் அதை ஏற்றுக்கிறதுக்கு இந்த கேரக்டர் வயசுக்கு என்ன பண்ணணும் அந்த லெவலில் தான் இந்த சண்டை காய்ச்சல் பண்ணியிருக்கோம். தவிர ரொம்ப தாசியாகவும் சரி பண்ணலை. ஏன்னா செல்வி சார் வந்து செலக்டடாக மூவியும் பண்ணுவார். ஸோ அது கமர்ஷியல்ன்றது வந்து எந்த விதத்தில் இருக்கணுன்ற நீங்கள் நினச்சி பார்த்துருப்பீங்க. அந்த லெவலில் தான் பண்ணியிருக்கோம். ஓவர் டோஸ் நான் கொடுக்கல. அந்த கேரக்டர்ஸ்க்கு அந்த கேரக்டர் என்ன பண்ணணுமோ அதுதான் பண்ணியிருக்கோம். அதே மாதிரி இந்த வில்லன் ரெண்டு பேருமே வந்து நல்ல கோஆப்ரேஷன் பண்ணாங்க. மூணு பேருமே எந்த இடத்துலையும் சரி டூ ஷாட் இல்லாமல் ஒர்க் பண்ணியிருக்காங்க. அதுதான் ஃபஸ்ட்டு சேதுபதி தான் சொல்லலாம் சார். தேங்க்ஸ் சார். ஏன்னா டூ ஷாட் இல்லாமல் எல்லாம் சொல்லுவாங்க, நினைப்பீங்க யாரில் பறந்து பறந்து யாருமே பறந்து பறந்து அடிக்கலை சார். நேச்சுரலாட்டி இருக்கும், ரியாலிட்டி இருக்கும், அதே மாதிரி கமர்ஷியல் இருக்கும். ஃபஸ்ட்டு வந்து இது கமர்ஷியல் மூவி வந்து இது வரைக்கும் நான் பண்ணாதது ரொம்ப ஆசை, எனக்கு பண்ணணும் பண்ணணேன். அது டைரக்டர் கொடுத்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ் சொல்கிறேன். சேதுபதி சார் வந்து சேதுபதியில் பண்ணாலும் சரி இதில் வந்து எனக்கு வாய்ப்பு கொடுத்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ் சார். டோட்டல் யூனிட்டுக்கு வந்து நான் தேங்க்ஸ் சொல்கிறேன். கேமரா டிபார்ட்மெண்ட்டும் சரி, கேமராமேனும் சரி, நல்ல கோஆப்ரேஷன் பண்ணி கேமராமேன் சார் பண்ணார். அதேமாதிரி வந்து டைரக்டர் டிபார்ட்மெண்ட் சொல்லவே தவிர அந்த மேடையில் கூட ராஜேஷ் பற்றியை சொல்லணும்னு நினச்சேன், பட் சொல்ல முடியல, நர்வஸாக இருந்தது. எல்லோரும் எனக்கு கோஆப்ரேஷன் பண்ணி பண்ணாங்க. அதே மாதிரி ஆர்ட் டிபார்ட்மெண்ட்டும் சரி, எடிட்டர் அசிஸ்டண்ட்டும் சரி, என்னோட ஃபைட்டர்ஸும் என்னோடய அசிஸ்டன்ட்ஸும் நல்லா ஒர்க் பண்ணியிருக்கோம். அந்த நம்பிக்கையோடு இந்த ஃபைட்ஸ் ரொம்ப என்ஜாய் பண்ணி பார்ப்பீங்க, கதையோடு வரும். தேங்க்ஸ் எல்லோருக்கும். எல்லோருக்கும் வணக்கம். ஃபஸ்ட்டு வந்து நான் ப்ரொடியூசர் தேங்க் பண்ணி விரும்புகிறேன். நான் 28 படத்துக்கு பண்ணிட்டேன். ஃபஸ்ட்டு ப்ரொடியூசர் வந்து விஜய் சேதுபதி, என் நண்பனை அழகாக காட்டணும், தம்பி எவ்வளோ செலவானாலும் பரவாயில்ல சொன்ன போது தான் ப்ரொடியூசர் வருதா. நான் ஃபஸ்ட்டு வந்து மீட்டிங் முடிச்சு நான் விஜய் சார் சொன்னேன், ஆனால் அந்த மாதிரி ஃபஸ்ட்டு அப்படியெல்லாம் சொன்னால் சொன்னாங்கடா அப்படின்னு கேட்டார். உண்மையே சொன்னார்னா ஃபஸ்ட்டு ப்ரொடியூசர், நான் இந்த படம் ஒர்க் பண்ணதில்லை, ஃபஸ்ட்டு ப்ரொடியூசர் எவ்வளோ செலவானாலும் பரவாயில்ல, அவனை அழகாக காட்டுங்க அப்படின்னு சொன்ன ப்ரொடியூசர் அவர். ஸோ அந்த ஃப்ரீடமுக்கு ஃபஸ்ட்டு தேங்க் பண்ணிக்கிறேன். அப்புறம் உதய் சங்கர்னு ஒரு நபர் மூலமாக இந்த படம் கிடச்சிது, ஸோ அவருக்கும் இந்த மேடையில் தேங்க் பண்ணிக்கிறேன். டைரக்டர் ஃபஸ்ட்டு என்ன கூப்பிட்டு பேசும்போது சத்யா விஜய் சேதுபதினா வந்து பக்கத்துட்டு பையன் வந்து லைவாக இருக்கு அந்த மாதிரி இருக்குது, எல்லாம் உடச்சிடும் கமர்ஷியலாக, எவ்வளோ கமர்ஷியலாக ஃபேண்டஸி ஆகிடுவோம் அவ்வளோ காமிக்கலாம். மெயினாக அவருக்கு வந்து ஃபேமிலி அட்டன்ஸ் தான் எல்லாம் பிடிக்குது, நம்மளுக்கு பொண்ணுங்களுக்கு பிடிக்கிற மாதிரி பண்ணுவோம் சத்யா அப்படின்னு சொல்லி ரத்னேஷ் சார் தான் ஃபஸ்ட்டு வந்து ஒரு அவர் ரொம்ப பூஸ்டப்பாக அவளை வந்து ஃப்ரெஷ்ஷாக காமிக்கணுங்கிற இதில் இருந்தது. ஸோ அவருக்கு நான் தேங்க் பண்ணிக்கிறேன் அந்த ஃப்ரீடம் கொடுத்ததுக்கு. ஸோ நல்லா வந்திருக்குன்னு நினைக்கிறேன். அந்த காஸ்டியூம்ஸ்லாம் பார்த்து சொல்லுங்கள். விஜய் சேதுபதி எனக்குன்னு தேங்க் பண்ணோம். ஏன்னா சாங்கில் கூட சின்ன சின்ன கரெக்ஷன் இருந்தால் கூட இந்த அப்போ தப்பு பண்ணியிருக்கோம், அதெல்லாம் வந்து அப்போயே மறந்துடுவார். டேய் என்னடா அப்படி பண்ணியிருக்கே அப்படின்னு சொல்லி அப்பயே மறந்துடுவார். அடுத்த நாள் வந்து ஃப்ரெஷ்ஷாக தான் இருப்பார். அந்த தப்பை வந்து அதே மனசில் வச்சுக்கிட்டு இவன் சரியாக பண்ணலை அப்படின்ற ஒரு இது இருக்காது. தப்பு பண்ணால் அன்றைக்கே மன்னிக்கிற குணம் விஜய் எனக்கு இருக்குது. ஸோ இப்போ வரைக்கும் நான் அண்ணானா கூப்பிடுவேன். ஸோ அதுக்கு தேங்க்ஸ்ண்ணா, நான் உங்கள் சார் இல்லாமல் அண்ணான்னு கூப்பிட்ற உரிமை கொடுத்ததுக்கு. ஸோ படம் நல்லா வந்திருக்கு அக்கா, நான் சாங்ஸ் பார்த்தேன், சீன்ஸ் பார்த்தேன், ரொம்ப ஹாப்பி இந்த படம் ஒர்க் பண்ணது. ஸோ எல்லாத்துக்கும் தேங்க்யூ ஸோ மச்.